Z5 app-ஐ டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். டார்கெட் பண்ண கூடாது. நீ அப்படி தான் இருப்ப, நான் இப்படி தான் இருப்பேன். நான் என்ன நானே உயர்த்திக்கணும், என் பசங்களை உயர்த்தணும், இந்த சமுதாயத்தில் நான் உயரணும். அதால நான் சிலதெல்லாம் உன்னை சாக்ரிஃபைஸ் பண்ற மாதிரி நான் நடிக்காட்டா கூட நான் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாத. அக்செப்ட் பண்ணிக்காம எனக்கு நான் என்ன முடிவு பண்றேன் சார்? நான் சாதாரண ஒரு விவசாய குடும்பத்துல பிறந்தவன் சார். எனக்கு 16 வயசுலயே திருமணம் பண்ணிட்டாங்க. எஸ்எஸ்எல்சி, ஓல்டு எஸ்எஸ்எல்சி படிச்சிருந்தேன் நான். ஓல்டு எஸ்எஸ்எல்சி? ஆமா சார், 77 காலேஜ் எஸ்எஸ்எல்சி. ஆமா, பியூசி. அப்ப என்னால எனக்கு படிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். ஆனா எங்க அப்பா என்ன பண்ணிட்டாரு, விவசாயன்றதால பயந்துகிட்டு நம்ம பொண்ணு கல்யாணம் பண்ண முடியாதுன்றதால கல்யாணம் பண்ணிட்டாரு. ஆனா என்னோட படிப்பை நான் எப்படியாவது படிக்கணுன்ற ஒரு வெறித்தனமான, அது ஒரு கிராமத்துல வாழ்க்கப்பட்டேன் நான். அந்த கிராமத்துல படிக்கவே விட மாட்டாங்க, பெண்களை வெளியே அனுப்ப மாட்டாங்க. இருந்தா கூட அவங்க கூட நம்ம சண்டை போட்டு நம்ம எதையும் பண்ண முடியாதுன்றதுக்காக என்ன நானே தயார் பண்ணிக்கிட்டேன். என் பசங்களை அங்கேயே வளர்த்தா அந்த பசங்களோட எதிர்காலமும் வீணா போயிடுன்றதுக்காக நம்ம அவங்களையும் வெறுத்துக்க கூடாது. அவங்களோட டாமினேஷன்லேருந்து நம்ம வெளியும் வர முடியாத சூழ்நிலை. இருந்தாலும் கூட அதை மீறி நான் பசங்களை அழைச்சிட்டு வந்து சென்னையில் வந்து நானே என் பசங்களை பெரிய லெவலில் படிக்க வச்சுருக்கேன். நானும் MABL படிச்சிருக்கேன், 5 டிகிரி படிச்சிருக்கேன் நான். ஏன்னா ஒவ்வொருத்தரையும் நம்ம வெறுத்துக்கிட்டோ சண்டை போட்டுக்கிட்டோ பண்ணா எதுவும் நடக்காது சார். ஏன்னா அது வந்து எல்லாமே நமக்கு அந்த ஸ்ட்ரெஸ்ல போயிடும். மேம், நீங்க பேசுறதுல நிறைய இண்டிவிஜுவாலிட்டி அதிகமா இருக்கு. ஆக்சுவலா நீங்க பேசுறதுல முழுசுலயுமே இண்டிவிஜுவாலிட்டி அதிகமா இருக்கு. மனுஷனுங்க சேர்ந்துதான் ஒரு அசோசியேஷன் ஃபார்ம் பண்ண முடியும். நீங்க ரெண்டுத்தையும் நீங்களே குழப்பிக்கிட்டீங்களோன்னு எங்களுக்கு சந்தேகமா இருக்கு. ஏன்னா நீங்க ஒரு இதுல வந்து சொல்றீங்க, நாங்க அனுசரிச்சு போனோம். ஆனா வந்து இருந்தாலும் சொல்லல, தனித்துவத்துக்காக நீங்க போராடி இருக்கீங்க மேம். முடியாதுன்னு சொல்ல வரேன் மேம், அனுசரிச்சு போகணுன்னே நான் சொல்லலை. நீங்கள் என்ன முடிவு பண்ணுறீங்களோ அதை வச்சு நீங்கள் முடிவு பண்ணி நீங்கள் வேலைக்கு போகிறீங்களோ படிக்கிறீங்களோ நீங்கள் தயார்படுத்திக்கிட்டு பண்ணுங்க சார். ஆக்சுவலி சாக்ரிஃபைஸ்ன்றது புருஷன் முன்னாடி சண்டை கிடையாது சார். சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி இப்போ ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணுன்னா அந்த ஹெல்ப்பை பண்ணுறது தான் அது சாக்ரிஃபைஸ். சும்மா சண்டை போடுறதெல்லாம் சாக்ரிஃபைஸ் கிடையாது சார். ஒருத்தவங்களுக்கு பலவந்தமாக நீ இதை செஞ்சுதான் ஆகணும்னு கட்டாயப்படுத்தும் போது தான் அந்த இடத்துல சண்டை பிரச்சனை வரும். இல்லைம்மா, நீங்கள் அப்படி ஜென்ரலாக குடும்பமே நான் சொல்லுவேன். அவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னா, நம்ம ரொம்ப அழகாக படம் வரைவோம், சரியா? ஓவியத்தில் அவ்வளோ சிறந்த ஆளாக இருப்பாள் ஒரு பெண். ஆனால் கல்யாணம் ஆகி கடைசியில் அவள் ஓவியம் எங்கே முடியும்னா வீட்டு வாசலில் கோலம் போடுறதுலேயே முடிஞ்சிடும். அவள் ஒரு நாள் இப்போ சார்ட் பேப்பர் எடுக்க மாட்டா, ஒரு நாள் ஆயில் பெயிண்டிங் பண்ண மாட்டா, ஒரு நாள் ஃப்ரேம் பண்ணி வச்சுக்க மாட்டா. அவள் வாழ்நாள் ஆர்ட் கேலரின்னு ஒன்று இருக்கவே இருக்காது. ஓகே, அது தியாகம், சரியா? ஏன்னா இதுக்கு நேரம் இல்லை. ஆமாம், ஏன்னா புள்ளக்கு இருக்கிறத சரி பார்க்குறதுக்கு நேரம் தெரியா இருக்கு. அவர்கள் சொல்வது என்னென்னா, கோலம் போடுவதில் கொண்டு வந்து முடிச்சிடாதீங்க, நான் தான் நல்லா படம் வரைவேனே. அந்த கோலம் போடுறதா முக்கியம், நான் தனியாக படம் வரைகிறேன், என்னை வரைய விடுங்களேங்கிறதா அவங்க சொல்ல வருது. அதை விட்டு எல்லாருமே என்ன சொல்கிறீங்கன்னா, விட்டு கொடுங்க, விட்டு. அவங்களும் விட்டு கொடுக்காமலாம் இல்லை, ஆனால் எனக்கு ஒரு திறமை இருக்குது, எனக்கு ஒரு ஆசை இருக்குது, எனக்கு ஒரு லட்சியம் இருக்குது, அதை நான் கன்வியூ பண்ண வேண்டாமாங்கிறாங்க. அதை கன்வியூ பண்ண வேண்டான்னு சொல்வதன் மூலமாக என்ன சந்தோஷம் அடைந்தீங்க நீங்கிறத அவங்ககிட்ட இருக்க கேள்வி. Z5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்கள்.